கும்பகோணத்தை அடுத்த முத்துப்பிள்ளை மண்டபத்தில் உள்ள பேக்கரிக்குள் மதுபோதையில் உருட்டு கட்டைகளுடன் புகுந்த இருவர் பேக்கரியை அடித்து நொறுக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன் இணைப்பில் இருக்கிறார். அவருடன் பேசலாம். கார்த்திகேயன், வணக்கம். விரிவான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணலாம். வணக்கம் கௌரி. கும்பகோணம் அருகே உள்ள முத்துப்பிள்ளை மண்டபம் பகுதியில் ராமசாமி என்பவர் விஜயலட்சுமி என்ற பெயரில் பேக்கரி மற்றும் டீ கடை நடத்தி வருகிறார். இவர் அதுக்கு அதே பகுதிக்கு அருகே உள்ள முல்லை நகரைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் அவருடைய இருசக்கர வாகனத்தை ராமசாமி என்பவரிடம் அடகு வைத்து பணம் பெற்றிருக்கிறார். அவர் அதில் பாதி பணம் கொடுத்துள்ள நிலையில் தனது இருசக்கர வாகனத்தை திருப்ப கேட்கும் பொழுது அவர் மீதி பணத்தை கொடுத்தால்தான் தருவேன் என்று ராமசாமி கூறியிருந்த நிலையில இதனால் ஆத்திரமடைந்த வெங்கடேசன் தனது நண்பர் மணிவண்ணனுடன் இணைந்து குடிபோதையில் உருட்டுக்கட்டையால் வந்து அவருடைய பேக்கரியை அடித்து நாசப்படுத்தி இருக்கிறார். இது குறித்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசாரிடம் ராமசாமி கொடுத்த தகவலை அடுத்து போலீசார் விசாரணை நடத்தி அந்த தாக்குதல் நடத்திய வெங்கடேசன் மற்றும் மணிவண்ணனை கைது செய்திருக்கிறார்கள்.